உலக நாடுகள் பலவற்றில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மக்கள் அலட்சியம் காட்டாமல் தடுப்பூசியை அவசியம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் அரசு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் உட்பட 102 இடங்களில் கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் தவளக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற முகாமை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் மக்கள் அலட்சியம் காட்டாமல் தடுப்பூசியை அவசியம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். புதுச்சேரியில் 100% அளவுக்கு தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இப்ப நீங்க உலகம் முழுவதும் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களிலும் கொஞ்சம் தொற்று அதிகரித்திருக்கிறது. சைனால அதிகரித்திருக்கிறது, யூகேல புது வகையான ஒரு ஸ்ட்ரெயின் வகை தொற்று ஆரம்பித்திருக்கிறது. நம்மள கூட மத்திய பிரதேசத்துல சில பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ராணுவ வீரர்கள் சில பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால நாம இப்ப வந்து எச்சரிக்கை இல்லாம அஜாக்கிரதை இருக்கின்ற நேரம் கிடையாது. இது மறுபடியும் அரசாங்கம் உங்ககிட்ட வந்து தடுப்பூசி போட்டுக்கோங்கன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறது.